ஹல்லேலூயா ஹல்லேலூயா இன்றைக்கு நடைபெறுகின்ற இந்த ஆராதனை குறித்து வேத புத்தகம் என்ன சொல்லுகிறது आज होने वाला आराधना के विषय में धर्म शास्त्र क्या कहता है கைகளை வைக்குதல் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது हाथ रखना इसके विषय में धर्म शास्त्र हमें आपको बताता है கைகளை வைக்குதல் என்பது ஒரு அஸ்திபார உபதேசமாக காணப்படுகின்றது हाथ रखना ये एक नींव का उपदेश माना जाता है Praise the Lord கொஞ்சம் கிளியரா வைங்க ஒரு புதிய ஆள் மெசேஜ் கேளுமனா வந்து பார்த்து கரெக்ட் பண்ணுங்க எப்பவுமே Praise the Lord கைகளை வைக்குதல் ஒரு அஸ்திபார உபதேசத்தில் ஒன்றாக இருக்கின்றது हात रखना एक नींव उपदेश में एक है அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 38 முதல் 42 வரைக்கும் அஸ்திபார உபதேசங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன பிரதுக்காம் துஸ்ரா அத்தியாயம் 38 से नीचे तक उसके नींव को उपदेश के विषय में लिखा है அதிலே 8 விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன उसमें 8 बातों को दिया गया है மனம் திரும்புதல் मन फिरना ஞான ஸ்நானம் பத்திஸ்மா லேனா பரிசுத்த ஆவியின் வரம் பவித்திர ஆத்மாக்கு வரதான் விட்டு விலகி அதாவது வேறுபட்டு பரிசுத்தமாகுதல் அலகோக்கர் பவித்திர ஜீவன் ஜீனா ஐந்தாவது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் தரித்திருத்தல் பஞ்சவா பாத் பிரேதோக்கே உபதேசமே ஸ்திர ரஹனா ஆறாவது அன்யோன்யத்தில் தரித்திருத்தல் செட்டுவா உன்க சங்கத்தி மே பனே ரஹனா ஏழாவது அப்பம் பிட்குதலில் தரித்திருத்தல் சாத்வா உன்க ரோட்டி தோண்டமே சாமில் ஹோனா எட்டாவது ஜபம் பண்ணுதலில் தரித்திருத்தல் ஆட்டுவே பாத் பிரார்த்தனா மே லகே ரஹனா அடுத்ததாக எபிரேயர் 6 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பார்க்கும் பொழுது उसके बाद இப்ரானி கிதாப் 6வது அத்தியாய பைலே 2 ஆயதோ கம் देखते हैं அங்கே 9வதாக தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாப 9வது பத் ஏ லிக்கா ஹ பரமேஸ்வர் கோ பர் ரக்னே வாலா விசுவாஸ் கே விஷயமே லிக்கா ஹ 10வதாக கைகளை வைக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 10வது பத் ஆத் ரக்னே கே விஷயமே லிக்கா ஹ 11வதாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 11வது பத் மரி ஹுவே ஜீ உட்னே கே விஷயமே லிக்கா ஹ 12வதாக நித்திய நியாய தீர்ப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது 12வது பத் அவர் உஸ்மே அந்த கே நியாய கே விஷயமே லிக்கா ஹ இந்த அஸ்திபார உபதேசங்கள் 12ஐ நாம் பார்க்கும் பொழுது ये मुख्य उपदेशम 12 को देखते हैं இதில் சில விஷயங்கள் நாம் செய்ய வேண்டிய கிரியை சார்ந்ததாக இருக்கின்றது इसमें कुछ ही बातें हम करने वाले काम के विषय में लिखा है சில விஷயங்கள் நாம் விசுவாசித்து அறிந்து விசுவாசித்து உறுதியாய் இருக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது ये बातें हम उसके जानना और विश्वास में स्थिर रहने की बातें हैं இந்த கைகளை வைக்குதல் என்கிற அஸ்திபார உபதேசத்தின் அடி ஒரு வெளிப்பாடு தான் இங்கே நடக்க போகிற ஆர்டினேஷன் சர்வீஸ் जो हाथ रख के उन्हें स्थिर करना ये नींव के उपदेश ही यहां पर हम करने वाले एक ऑर्डिनेशन उपदेश का आराधना இந்த கைகளை வைக்குதல் என்பது முக்கியமாக 3 காரியங்களை குறிக்கின்றது ये हाथ रखना मुख्य ये है 3 बातों को बताता है 1 இம்பார்ட்டேஷன் கடத்தி விடுதல் அல்லது பிறருக்கு வழங்குதல் என்பதாகும் एक बात जो है उसे पार करना एक दूसरे को पहुंचाना इस बात को दर्शाता है இரண்டாவது எம்பவர்மென்ட் அதிகாரப்படுத்துதல் என்பதாகும் दूसरी बात दूसरे का अधिकार करना इस बात को दर्शाता है மூன்றாவதாக எக்ஸ்கம்யூனிகேஷன் அண்ட் அப்சல்யூஷன் சபையை விட்டு விலக்கி வைத்தல் திரும்ப சேர்த்தல் என்கிறதாகும் तीसरी बात கலீசியா से अलग करना या उसकी को फिर से शामिल करने की बातें எனவே ஒருவருக்குள் ஒரு விசேஷித்த காரியத்தை உட்புகுத்துவது இம்பார்ட் பண்ணுவது இது கைகளை வைக்குதலினால் நடக்கிறது एक भक्ति के अंदर एक बात को अंदर दबा देना या अंदर रखना ये बात आत रखने के बात को बताता है கைகளை வைக்கிறதுனால் சிலரை அதிகாரப்படுத்துகிறோம்
हाथ रखने से कुछ लोगों को हम अधिकार देते हैं. சில வேளை கைகளை வைக்கிறது என்பது நடவடிக்கை எடுப்பதை காட்டுகிறது. किसी के ऊपर हाथ रखना उनके ऊपर कुछ मतलब काम को करने के लिए बताता है. எனவே இந்த கைகளை வைக்குதல் என்பது சபை ஊழியத்திலே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. इसलिए हाथ रखना कलीसिया के कामों में ये मुख्य बात को दर्शाता है. முதலாவதாக அந்த இம்பார்ட்டேஷன் என்பதை குறித்து பார்க்கும் பொழுது पहली बात हम उसको रखने हाथ अंदर रखने के विषय में देखते हैं. கைகளை வைக்கும் பொழுது என்னிடத்தில் இருக்கிறது இன்னொருவருக்கு ஊட்டப்படுகிறது. जो हाथ रखने के समय मेरे अंदर जो है उसको उनके अंदर देना. பைபிள்ல praise the lord transferring என்பது கைமாற்றுதல் என்பது இதிலே வருகின்றது. धर्म शास्त्र में आद बदलना इस बात पे आता है. Praise the Lord. பாவ நிவாரண பலியிலே இந்த ரகசியத்தை நாம் தெளிவாக பார்க்க முடியும். यानी पाप क्षमा के बलि में एक उपदेश को हम देख सकते हैं. லேவியர் 4 3 மற்றும் 4 வசனங்களில் பார்க்கும் பொழுது லேவியோ கே கிதாப் 4 கா 3 और 4 ஆயத் में पढ़ते हैं. ஒரு ஆசாரியன் தனக்காக பாவ நிவாரண பலியாய் செலுத்தப்பட வேண்டிய மிருகத்தின் மேல் தன் கைகளை வைக்க வேண்டும். एक याजक जिसके पाप बलि करना है उसके ऊपर अपने हाथ रखना है. அப்பொழுது ஆசாரியனுடைய பாவம் அந்த மிருகத்தின் மேல் சுமத்தப்படும். तब याजक के पाप उसी भेड़ के ऊपर सौंप दिया जाता है. 13 14 வசனங்களிலே 13 और 14 ஆயத் में இஸ்ரவேல் சபையாருடைய பாவம் மூப்பர்கள் மூலம் அந்த மிருகத்தின் மேல் கைகளை வைத்து சுமத்தப்படும். இஸ்ரேலியோ கே மண்டலி கே பாப் உன்கே பிராச்சினோ கே द्वारा हाथ रखे सौंपा जाता है. 22வது வசனத்திலே ஒரு பிரபு அப்படியாக செய்வான். तो 22 आयत में एक प्रधान उस प्रहार को करता है. 27 வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது சாதாரண மனிதன் கூட தன் பாவம் போக வேண்டும் என்றால் தான் கொண்டு வர மிருகத்தின் மேல் கைகளை வைக்க வேண்டும். 27 आयत में एक साधारण व्यक्ति भी अपने पापों के सौंपने के लिए अपने हाथ रखना चाहिए. இதனால் அவனிடத்தில் இருக்கிற பாவம் இன்னொருவர் மேல் சுமத்தப்பட்டு அந்த மிருகம் இவருக்கு பதிலாக பலியாக்கப்படுகிறது. यानी एक व्यक्ति के पाप उस बलि पेड़ को ऊपर सौंप दिया जाता है और इनके लिए वो बलिदान होता है. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் சர்வ லோகத்தின் முழு மனுக்குலத்தின் பாவம் கெத்செமனே தோட்டத்தில் வைத்து சுமத்தப்பட்டது. இசி பிரகார் இயேசு மசீ சர்வீ जगत के लोगों के पापों को किस समय में उनके ऊपर सौंप दिया गया है. மும்முறை தரையில் விழுந்து ஜெபித்து இரத்த வேர்வை சிந்த அந்த பாவ பாரத்தை தன் மேல் ஏற்றுக்கொண்டார். 3 बार नीचे गिरकर उसी प्रार्थना किया उसी पाप के बोझ को अपना ऊपर उठा लिया. फिर पाड़ அதை சுமந்து சென்று சிலுவையிலே தீர்த்தார். बाद में वो उसाकर उठाकर ले जाकर क्रूस पर अपने प्राण को दिया. இரண்டாவதாக இந்த காரியத்திலே கைகளை வைத்தல் என்று சொல்லுவது பொறுப்பை கைமாற்றுதல் என்பதில் வருகிறது. दूसरी बात हाथ रखने का मतलब एक जिम्मेदारी को देना इस बात को दर्शाता है. பாவத்தை இன்னொருவர் மேல் சுமத்துவது பாப் கோ துஸ்ரே கோ ஊபர் சோப்னா. அதுபோலவே இன்னொன்று ஒரு பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டியை இன்னொருவர் மேல் சுமத்துகிறது. இசி பிரகார் ஏக் ஜிம்மதாரி கோ துஸ்ரே கோ ஊபர் தேனா. எனவே எண்ணாகமம் 8 அதிகாரத்திலே 10 12 ஆகிய வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இஸ்லியே கிந்தி கிதாப் 8வது அத்தியாயமே 10 11 ஆயத் கு ஜப் ஹம் படுதே ஹே அங்கே லேவியர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வரப்பட்டார்கள். பாப்பே லேவி லோக் பரமேஸ்வர் கே சமூக மே ஆகே தே
அப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் வந்து அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் தப் இஸ்ரேலி லோக் சாரி மண்டலி ஆக்கர் இக்கட்டா ஒக்கர் உன்கோ பர் ஆத்ரக்கா அப்ப அதனாலே இஸ்ரவேல் புத்திரர் செய்ய வேண்டிய ஊழியத்தின் பொறுப்பு லேவியர்கள் மேல் சுமத்தப்பட்டது இஸ்லியே இஸ்ரேலி லோக் மண்டலிக்கு லோக் கர்னே வாலே ஜிம்மதாரி லேவியோ கோ பர் சோப் தியா கயா அல்லேலூயா அல்லேலூயா ஆகவே இந்த சுமத்துதல் என்கிறதுக்கு தான் அந்த கைகளை வைக்கிற ஒரு பழக்கம் இஸ்லியே பார் உட்டானா இஸ்கே லியே ஹாத் ரக்னே கா ஏக் ரீதி இன்றைக்கு நாம் இந்த ஊழியக்காரர்கள் மேல் நாங்கள் கைகளை வைக்கும் பொழுது இவர்கள் மேல் பொறுப்பை சுமத்துகின்றோம் ஆஜ் இன் சேவகோ கோ ஊபர் ஹம் ஹாத் ரக்தே ஹேன் இன் லோகோ கே லியே ஏக் ஜிம்மதாரி சோப் தேதே ஹேன் அடுத்ததாக இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மேல் கை வைத்து ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம் दूसरी बात यीशु मसीह बच्चों को ऊपर हाथ रख के प्रार्थना किया इस बात को देखते हैं मार्क 10:16 இல் காண்கிறோம் மர்க்குஸ் சுசமாச்சார 10:16 में पढ़ते हैं இங்கே இயேசு கிறிஸ்து தனக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் மேல் ஊற்றினார் यहां पर यीशु मसीह जो उनके अंदर के आशीर्वाद हैं वो बच्चों को ऊपर दे दिया அதே போல மூன்றாவது இயேசு கிறிஸ்து சுகம் அளித்தார் கைகளை வைத்து சுகம் அளித்தார் தீசரி பாத் பிரபு இயேசுவசி ஹாத் ரக்கா சங்கா கியா லூக்கா 4:40 மற்றும் பல வசனங்களில் படிக்கிறோம் லூக்கா 4:40 ஔர் போதே வசனோ மே படதே ஹே தனக்குள் இருந்த சுகம் அளிக்கும் வல்லமையை வியாதியஸ்தர் மேல் அவர் ஊற்றினார் ஹம உன்கே அந்தர் ஜோ சங்காய் கே சாமர்த் கோ வரதான் கோ और उन रोगियों को पर उंडेल दिया இதெல்லாம் மே ஒரு இம்பார்ட்டேஷன் ये सभी दूसरे के अंदर सौंपना देना அதே போல வரங்களை பகிர்ந்தளித்தல் इसी प्रकार वरदान को देना 2 தீமோத்தேயு 1:6 ல பவுல் சொல்கிறார் நான் உன்மேல் கைகளை வைத்தேன் दूसरे தீமோத்தேயு पहले के 16 में लिखा मैं तुम्हारे ऊपर हाथ रखा அப்புறம் 1 தீமோத்தேயு 4:14 ல மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தார்கள் என்று சொல்லுகிறார் पहले தீமோத்தேயு 4 में लिखा है जो கலீசியா के लोग तेरे ऊपर हाथ रखा முதலாவது அவன் தேவனுடைய ஊழியத்துக்கு வரும்பொழுது பவுல் அவன் மேல் கைகளை வைத்திருக்கலாம் पहले वो सेवकाई में जब आया पौल पौलस उनके ऊपर हाथ रखा होगा ஊழியத்துக்கான வரங்கள் கொடுக்கப்பட்டது सेवकाई के लिए वरदान दिया गया பிற்பாடு முறைப்படி மூப்பராகிய சங்கத்தார் இங்கே நாம் செய்வது போல ஆர்டினேஷன் கொடுத்திருக்கின்றார்கள் यहां पर जैसा करते हैं बाद में जो उनके लिए जो ஆர்டினேஷன் किया गया है இது வரங்களை பகிர்ந்தளிக்கிறதாக அல்லது கொடுக்கிறதாக இருக்கின்றது ये वरदान को बांटना या देने के रूप में है ஆகவே நான் இவ்வளவு நேரம் சொன்னது அந்த இம்பார்ட்டேஷன் என்பதை குறித்து சொன்னேன் मैं इतने देर आप लोगों के लिए समझाया उनको देने के विषय में कहा சுமத்துவது एक ऊपर सौंप देना ஆசீர்வதிப்பது ஆசீர்வாத करना சுகம் அளிப்பது चंगाई करना வரங்களை அளிப்பது வரதான் கோ देना இது எல்லாவற்றினுடைய ஆதாரம் சோர்ஸ் தேவனாகிய கர்த்தர் இந்த சபியோகா மூலியே ஹே பிரபு பரமேஸ்வர் அதை அவர் நமக்குள் நிறைவாக தருகிறார் वो हमें पूर्ण परिपूर्ण रीति से देता है நாம் பிறர் மேல் கைகளை வைக்கும் பொழுது हम दूसरे को ऊपर हाथ रखते हैं நாம் அல்ல நமக்குள் இருக்கிற ஆவியானவர் இதை செய்கிறார் हम नहीं हमारे अंदर जो परमेश्वर की आत्मा है वो ये करता है आमेन आमेन அல்லேலூயா அல்லேலூயா எத்தனை பேருக்கு இது புரிந்தது कितने लोगों को समझ में आया है ஆமென் சோ இந்த கைகளை வைக்கிறது என்பது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ये हाथ रखना ये बहुत ही महत्वपूर्ण बात है ஆனா சில வேளை பார்த்தா எல்லாரும் வந்து தலைய தந்து கைய வைங்கன்னு சொல்வார்கள் लेकिन कभी-कभी हम देखते हैं सभी लोग खाकर हाथ रखने के लिए सिर पर कहते हैं அப்படி பழக வேண்டிய அவசியம் இல்லை ऐसा आदत होने का आवश्यकता नहीं है அதற்குரிய குறிப்பிட்ட சூழ்நிலைகள் சம்பவங்கள் காரியங்களில் மட்டும் கைகளை வைத்தால் போதுமானது उसे ठीक समय पर मुख्य बातों पर हाथ रखना काफी है அதனால் ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் इसके द्वारा परमेश्वर आशीर्वादों को देता है இரண்டாவது எம்பவர்மென்ட் அதிகாரப்படுத்துதல் दूसरा दूसरे को अधिकार
பத்தி அறிந்தார்த்தேனா இதை பார்க்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் சில காரியங்களை முதலாவது சொல்லுகிறேன் இன் பாத்தோ கோ பதானே கே லியே புரான நியம மே குச் பாத்தோ கோ மே பதானா சாதா ஹூ நடத்துபவர்களை தலைவர்களை நியமிக்கிறதுக்கு கைகளை வைத்தார்கள் ஜோ நேத்ருத்து கர்னே வாலோ கே லியே நியுத் கர்னே கே லியே ஹாத் ரக்கா கயா எண்ணாகமம் 11 17 லே गिनती किताब 11 अध्याय का 17 में 70 மூப்பர்கள் மேல் கைகள் வைக்கப்பட்டது 17 प्राचीनों को ऊपर हाथ रखा गया எண்ணாகம 27 22 ல गिनती किताब 27 का 27 में யோசுவாவின் மேல் மோசே கைகளை வைத்தார் யோசு கோ ஊபர் பர்மே மூசா हाथ रखा இந்த ரெண்டுமே அவர்களை அதிகாரப்படுத்தும்படி நடந்தது ये दोनों बात उन लोगों के अधिकार सौंपने के लिए किया गया அதே போல ராஜாக்களை நியமிக்கும் பொழுதும் கைகளை வைத்தார்கள் इसी प्रकार राजाओं को भी नियुक्त करने के लिए हाथ रखा गया சவுல் தாவீது போன்றவர்களை சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார் சவுல் தாவூத் को சாமுவேல் அபிஷேக் किया தீர்க்கதரிசிகள் எலியாவினால் எலிசா அபிஷேகம் பெற்றது போல அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது पवुष दूताओं को जैसा एलिया ने एलिशा के लिए किया அதுபோல லேவியர்களை நியமிக்கும் பொழுது அவிதமாய் அவர்களுக்கு கைகளை வைத்து அதிகாரப்படுத்தப்பட்டார்கள் इस प्रकार லேவியோ को करने के समय इस प्रकार हाथ रख के उनका अधिकार दिया गया ஆசாரியர்கள் அப்படி அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார்கள் याजकों को उस प्रकार नियुक्त किया गया பழைய ஏற்பாட்டிலே அபிஷேக தைலத்தை ஊற்றி அப்படியாக அதிகாரப்படுத்தினார்கள் पुराने नियम में अभिषेक का तेल उंडाल कर इस प्रकार को किया था புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்கும் பொழுது नया नियम में जब हम देखते हैं அப்போஸ்தலர் 6:6 ல பார்க்கிறோம் பிரேதோக காம் 6 கா 6வா இடமே படுத்து हैं பந்தி விசாரிப்புக்காரர்களை அப்போஸ்தலர்கள் கைகளை வைத்து அந்த பொறுப்பை கொடுத்தார்கள் प्रेरित लोग भोजन व्यवस्था करने के लिए प्रेरित लोग हाथ रख के उसको किया है அப்போஸ்தலர் 14:23 பிரேதோகம் 14 का 23 மூப்பர்களை அப்படி அதிகாரப்படுத்தினார்கள் जो प्राचीन लोगों को ऐसा अधिकार किया था இவிதமாக குறிப்பிட்ட பணிக்காக ஊழியத்திற்காக அதிகாரப்படுத்துகிற செயலாக கைகள் வைக்கப்பட்டன इसलिए டிக் காம் के लिए इन प्रकार आत्र के अधिकार दिया गया था அப்போஸ்தலர் 13:3 சவுலும் பர்னபாவும் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்காக புறப்படுகிற நேரத்தில் கைகளை வைத்து ஜெபித்து அனுப்பினார்கள் ஜோ உபரேதோக காம் தேரா தியாயமே உபவாஸ் கர்க்கே பவுலஸ் ஓ சிலா உன்குலியா ஹாத் ரக்கே உன் லோக் பேஜாதா தீமோத்தேய்க்கும் 2 தீமோத்தேயு 1:6 லே கைகளை வைத்து ஊழியத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டார் தீமோத்தேஸ் கிதாப் மே தீமோத்தேயு கோ பீ ஹாத் ரக்கே நியுத் கியா கயா இப்படி புதியர் பாட்டிலும் ஒரு பந்தி விசாரிப்பு தொடங்கி சபையின் பல்வேறு காரியங்களுக்கு அதிகாரப்படுத்தும் பொழுது பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது கைகளை வைத்தல் என்கிறது நடைபெற்றது இஸ் பிரகார் कुछ काम को भोजन व्यवस्था करने के लिए भी हाथ रखकर नियुक्त किया ये बाइबल में पढ़ते हैं மிக குறிப்பாக 1 தீமோத்தேயு 4:14 இன் அடிப்படையில் தான் நாம் இப்பொழுது செய்து வருகின்றோம் इसमें मुख्य ये है पहले तीमोतेस किताब के 4 के उसके अनुसार हम यहां पर करते हैं மூப்பராகிய சங்கத்தார் அவன் மேல் கைகளை வைத்தார்கள் प्राचीन जो कलीसिया है कलीसिया के लोग उनको ऊपर हाथ रखा हालेलुया हालेलुया கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக परमेश्वर की ही महिमा हो रोमर 14:18 சொல்லுகிறது ரோமியோ 14 का 18 कहता है கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான் जो मसीह के लिए सेवा करता है वो मसीह के सेवा करने वाला परमेश्वर को पाता है मनुष्य में ग्रहण योग्य ठहरता है மனுஷரால் அங்கீகாரம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் கூடுகிற சபை அந்த சபைக்கு பொறுப்பாய் தேவன் வைத்திருக்கிற மூப்பர்கள் அவர்கள் கைகளை வைக்கும் பொழுது அந்த தேவ தெரிந்து கொள்ளதலோடு இந்த மனுஷ அங்கீகாரமும் சேர்ந்து கிடைக்கிறது பரமேஸ்வருக்கு சேவா மானே जो मनुष्य के ग्रहण योग्य माने उनको उन कलीसिया के लोग मिलकर उनके हाथ रखने के समय उनके लिए वो अधिकार मिलता है
அப்போ இரண்டாவதாக நான் சொன்னது எம்பவர்மெண்ட் அதிகாரப்படுத்துவதற்காக கைகள் வைக்கப்பட்டன दूसरी बात मैंने कहा उनको अधिकार करके रखने के लिए हाथ रखा गया है மூன்றாவது தவறு நடக்கும் பொழுது நடவடிக்கை எடுத்து சபையை நல்லொழுக்கத்தில் நடத்துவதற்காக கைகளை வைத்தார்கள் तीसरी बात கலீசியா में कोई गलत बात होती है उनको ऊपर कार्रवाई करकर उन्हें सही करने के लिए किया गया है இது இது முதல் ரெண்டிலும் சொன்னது போல எழுத்தின்படி கைகளை வைக்கிறதல்ல அவர்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பது ये पहले जो बात दो बात पता है उसके अनुसार नहीं है ये उन लोगों को ऊपर कार्रवाई करने के विषय में लिखा है இதையும் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது ये भी हम पुराने नियम में जब देखते हैं लेवियर 24:14 ले பார்க்கிறோம் லேவியஸ்தா 24 का 14 में हम देखते हैं இன்னும் ஏராளமான வசனங்களில் பார்க்கலாம் और भी बहुत से वचन में हम देख सकते हैं அவன் அறுப்புண்டு போவான் அறுப்புண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ये कलिसिया से दूर किया जाएगा नाश हो जाएगा ऐसा लिखा है அப்ப கர்த்தர் வைத்த ஒழுங்கின்படி இல்லாதவன் சபையை விட்டு அந்த பழைய ஏற்பாட்டு சபையை விட்டு அறுப்புண்டு போவான் அவன் செத்து போவான்னு அர்த்தம் तो पुराने नियम के अनुसार इस प्रकार को जाया माने कलिसिया से वो मर जाएगा ये बताता है वृत्तसेदनम இல்லாதவன் जिसके लिए उनको कतना नहीं है ஏழு நாட்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கும் பொழுது புளிப்பை பயன்படுத்துகிறவன் सात दिन बिना अखमीरी रोटी कमीर रोटी खाने के समय बिना कमीर को रोटी खाने के समय होता है அபிஷேக தைலத்தை தனக்கென்று பிரேப்பர் பண்ணுகிறவன் अभिषेक के तेल को अपना लिए जो उसको तैयार करने वाला ஓய்வு நாளில் வேலை செய்கிறவன் वो उसके सबत का दिन में काम करने वाला रत्तत्तै पुसिकिरवन कौन को खाने वाला बलिमृगத்தின் கொழுப்பை पुसिकिरवन बेदी के चर्बी को खाने वाला अंजनम பார்க்கிறவன் குறிகட்க செல்லுபவன் जो उसको सगुण देखने वाला और हद देखने वाला தேவன் நியமித்ததுக்கு வெளியே ஒழுங்கற்ற உறவுகள் கொண்டவன் परमेश्वर जो नियुक्ति किया उसके विपरीत अपने जीवन में करने वाला தீட்டோடு பரிசுத்தமானதை தொட்டவன் जो अशुद्ध रहकर पवित्र वस्तु को छुआ वो இப்படி சொல்லி கொண்டே போகலாம் इस प्रकार कहते जा सकते हैं கர்த்தரை தூஷிக்கிறவன் பெற்றோரை தூஷிக்கிறவன் जो परमेश्वर की निंदा करता है और मां-पिता को निंदा करता है இப்படி ஆரோனின் குமாரர் நாதாப் அபியூ கூட இந்த நிலையில் ஆனார்கள் ஆரோன் கே புத்திர அபியூப் ஔர் நாதாப் பி இஸ் பிரகார் கோ ஹுவா கோராகு நாத்தான் அபிராம் போன்றவர்கள் இந்த நிலையில் ஆனார்கள் கோராகு நாத்தான் அபியூ யா சபீலுக் இஸ் பிரகார் கீ ஹுவா ஆகான் என்பவன் இந்த நிலையில் ஆனான் ஆகான் இஸ் பிரகார் கோ ஹுவா தா துர்ச்செய்தி கொண்டு வந்த 10 வேவகாரர்களுடைய நிலைமை இதுவாயிருந்தது புரி பாத் லேக்கி ஆயா விசுவாஸ் கே உன் லோகோ கே 10 பேதியோ கே லியே இஸ் பிரகார் கோ ஹுவா கடைசியில் கர்த்தரை விசுவாசியாமல் தொடர்ந்து முறுமுறுத்து கொண்டே இருந்த இஸ்ரவேலர் அத்தனை பேரும் வனாந்தரத்தில் அழிந்தார்கள் அந்தமே ஜோ லோ பிரபு பர் விசுவாஸ் நெய் கியா உன் இஸ்ரவேலி மண்டலி உஸ் பிரகார் கோ நாஸ் ஹுவா இப்படி மொத்தமாக செத்து போகிற அந்த ஒரு நிலை கைகளை வைக்குதல் என்கிறதுனுடைய கீழே வருகின்றது ये मर जाना एक ये स्थिति आत रखने के नीचे आता है இது தேவனுடைய நேரடி நடவடிக்கை ये परमेश्वर के सीधा कार्रवाई அவர் கை வைக்கிறது वो आत रखता है அடுத்து பாளையத்துக்கு புறம்பாக்குதல் என்று ஒன்று இருக்கிறது दूसरी बात छावनी के बाहर करना लिखा है அது மரண தண்டனை அல்ல वो मृत्यु का ताड़ना नहीं है அவன் புறம்பாக்கப்படுகிற ஒரு தண்டனை वो बाहर निकालने का एक धारणा है லேவியர் 13:46 தீட்டுப்பட்டவன் பாளையத்து புறம்பு இருக்க வேண்டும் லேவிய 13 அத்தியாயம் में लिखा है जो अशुद्ध हुआ है वो छावनी के बाहर रहना चाहिए कुष्ठ रोगம் வந்தவர்கள் பாளையத்து புறம்பு இருக்க வேண்டும் जो கோடி लोग छावनी के बाहर रहना चाहिए இது பழைய ஏற்பாட்டிலே பாளையத்துக்கு புறம்பாக்கப்படுகிறது
ये पुराने नियम में चावनी के बाहर निकाल देना சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒவ்வொரு சொல்லுகிறேன் நிறைய காரியங்கள் ஒவ்வொரு தலைப்புகளும் இருக்கின்றன मैं उदाहरण के लिए एक एक बात बताता हूं बाइबल में बहुत से बात है புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது नया नियम में जब हम देखते हैं அதே போல கர்த்தர் நேரடியாய் கை வைத்த சம்பவங்கள் இருக்கின்றன उसी प्रकार परमेश्वर अपने आप हाथ रखा ये कटना है நாம் இன்றைக்கு சபை கூடி வருகிறோமே இதனுடைய ஆரம்பம் அப்போஸ்தல சபை புதிய ஏற்பாட்டு சபை आज हम कलीसिया इकट्ठा होते आते हैं इस प्रकार प्रेरितों के कलीसिया आदि कलीसिया அந்த சபையிலே அதாவது இந்த சபையிலே கர்த்தர் செய்யக்கூடிய கிரியைகள் वो कलीसिया में और ये कलीसिया में परमेश्वर जो काम करता है அப்போஸ்தலர் 5லே அனனியா சப்பீராளை கர்த்தர் அடித்தார் அவர்கள் மரித்தார்கள் प्रेरितों का पांचवा अध्याय में अननिया सप्रिया को परमेश्वर ने मारा है 1 Corinthians 11:30 சொல்லுகிறது அபாத்திரமாய் கர்த்தருடைய பந்தி எடுக்கும் பொழுது மரணம் உண்டாகும் पहले कुरिन्थियों 11 अध्याय 10 में लिखा है जो जो अभात्र होकर इस भोजन में लेता है परमेश्वर का हाथ पड़ेगा மத்தேயு 18:6-7 சொல்லுகிறது பிறருக்கு இடரல் உண்டாக்கினால் அவனுக்கு மரணம் உண்டாகும் मत्तियो समाज 18:6 में लिखा है दूसरे के लिए ठोकर कारण बनेगा तो उनके लिए इस प्रहार को होगा அடுத்ததாக அங்கே பாளையத்துக்கு புறம்பாக்குறது போல புதிய ஏற்பாட்டிலே சபையிலிருந்து வெளியாக்குவது नया पुराने नियम में जैसा चावनी से बाहर किया जाता है नया नियम में कलीसिया से बाहर निकाल दिया जाता है एक्स कम्युनिकेशन இந்த ஃபெலோஷிப்பை விட்டு அவனை வெளியாக்குவது यानी इसी के संगति से उन्हें अलग करना அப்போஸ்தலர் 8:13-லே பேதுரு சீமோனுக்கு சொன்னார் இங்கதில் உனக்கு பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை என்று பிரதேகோகம் 8:13-ல் சீமோன் ने பேதுரு ने कहा சீமோன் से உனக்கு इसमें कोई भाग नहीं है அவன் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றவன் वो डुबकी बपतिस्मा लिया हुआ था ஆனால் அவனுடைய செய்கையை பார்த்து அவனை விலக்கி வைத்தான் लेकिन उनके काम को देखकर उन्हें अलग किया 1 Corinthians 5:5-ல் பார்க்கிறோம் ஒரு விபச்சார பாவத்தில் ஈடுபட்டவனை பவுல் சபையை விட்டு தள்ளி வைத்தார் पहले கொரிந்தியர் 5வது அத்தியாயம் में हम देखते हैं एक விபச்சார में जो விபச்சார करने वाला था उन्हीं को கலீசியா से பவுல் अलग किया எனவே புதிய ஏற்பாட்டு சபையிலும் தேவன் நேரடியாய் கை வைக்கிற மரணம் சம்பவிக்கிற சம்பவங்கள் இருக்கிறது इसलिए हम ये देखते हैं नया नियम में भी परमेश्वर अपने हाथ रखने वाला यानी मृत्यु के कार्य कटना है சபையை பரிசுத்தமாக நல்லொழுக்கத்திலே நடத்துவதற்கென்று தேவன் நியமித்த ஊழியக்காரர் மூலமாக சபைக்கு வெளியாக்கப்படுகின்ற அந்த கைகளை வைக்குதல் இருக்கின்றது जो कलीसिया में परमेश्वर अपने दास के द्वारा हाथ रखने अलग करने के काम को यहाँ पर हम देखते हैं சிலர் தள்ளி வைக்கப்படவில்லை ஆனால் கண்டிக்கப்பட்டார்கள் कुछ लोगों को अलग नहीं किया है लेकिन ताड़ना दिया गया 3 John 9:10 வசனங்களில் யோவான் அப்போஸ்தலன் தியோத்திரேப்பு வைஸ் கடிதத்திலே பகிரங்கமாய் எழுதி கண்டித்தார் तो तीसरे யோவானக பத்திரி में யோவானானே தியோத்தியோ को परमेश्वर उन्होंने लिखकर प्रकट रूप से उन्हें ताड़ना दिया 2 Timothy 4:14 பவுல் கன்னானாகிய அலெக்சாண்டர் அவனை பப்ளிக்காக கண்டித்தார் கடிதத்திலே கண்டித்தார் दूसरे தீமோத்தேயு में अपने पत्री में कनान अलेक्जेंडर के लिए वो उन्होंने ताड़ना दिया இப்படி புதிய ஏற்பாட்டு சபையிலும் இந்த மூன்றாவது கைகளை வைக்கிறது என்கிற ஒரு சம்பவமும் இருந்து கொண்டே இருக்கின்றது इसलिए तीसरी बात भी नया नियम में है ஏனென்றால் கர்த்தர் எப்பொழுதும் பரிசுத்தத்தையும் நல்லொழுங்கையும் தன்னுடைய சபையிலே எதிர்பார்க்கின்றார் क्योंकि परमेश्वर हमेशा अच्छे रीति और पवित्रता को चाहता है இயேசு கிறிஸ்து இதை குறித்து மிக தெளிவாக பேசி இருக்கின்றார் இயேசு மசீஹ் இஸ்கே விஷயம் में ठीक प्रकार बताया है மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே 15-17 வரை பார்க்கும் பொழுது மத்தேயு சுசமாச்சார 18 அத்தியாய में हम पढ़ने के समय ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு குரோதமாக குற்றம் செய்தால் முதலாவது அந்த பாதிக்கப்பட்டவன் தனிமையில் அவனிடத்தில் போய் காரியத்தை சொல்ல வேண்டும் यदि एक भाई दूसरे के विरोध में अपराध करें वो अकेला जाकर उनसे बातचीत करके समझा दो 16ஆம் வசனத்திலே அப்படி தனியாய் பேசும்பொழுது அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே நிலைவரப்படுவதற்காக ரெண்டொருவரை கூட கூட்டி கொண்டு போய் பேசு यदि अकेला बातचीत करने के बाद वो ना समझा तो
उनके साथ दो या तीन जन को ले जाकर उनसे बातें करें। तनियाय पेशना दुगन के कल्ले रंड मंडे और कुटीट पोनो पड़ों के कल्ले न सुना मुंड्रा वध पदने लाम वसनों सुल्ले द अधे सबाई कुतरिया पड़ते। सत्राय पताता है अकेला बताने पर भी दो तीन लोग ले जाने के बाद भी वो नहीं सुनता है, उनको कलिसिया से अलग कर दे। इपुर सबाई ले अधे विसारित अदर को और मुड़ी वड़ पार गए। अभी कलिसिया के लोग उससे जानेंगे, उसके एक निर्णय लेंगे। अंदर तपुसे दवन अदर के खील पड़ीं द सेल पड़े तन्ने तृति कोला बैंडो। जो गलत किया है उसको समझना चाहिए, अपने आप को सुधारना चाहिए। नान सभी की खील पड़ी है माटे ने दो वर्वन सुलवाना सुलवाना नाल। यदि हम कलिसिया को आज्ञा नहीं मानेंगे कहा तो येसु चुनार अवन उनके अन्यानी पोलवम आयकार नहीं पोलवम इरपाना है। तब प्रभु यीशु मसीह ने उनसे कहा वो अन्य जाति के समान महसूल लेने वाले के जैसा जान पड़ेगा। सबैल विश्वासी आगे यरंद सबैले सोल्ला पड़कर कार्य तुके खिल पड़ी आधा वर्गल अधिक परगे सबैल विश्वासी गल अल्ले अवर्गल अन्यानी गल बड़ी ये वुल आठ कल आगे पड़कर आ रखल। कलिसिया में रहने के बाद कलिसिया के बातों को ना मानने वाला उसको कलिसिया से अलग किया जाएंगे, फिर वो अन्य जाति के माप गिने जाएंगे। இதே காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் 1 தீமோத்தேயு 5 அதிகாரத்திலே எழுதி இருக்கின்றார். यही बातों को पहले तीमोथियस के 5 अध्याय में पौलुस ने लिखा है। 19 இருந்து 22 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 19 से और 21 तक पढ़ने के समय में மூப்பனாவனுக்கு விரோதமாக வருகிற பிராது, அதாவது ஊழியக்காரனுக்கு விரோதமாய் வரக்கூடிய கம்ப்ளைன்ட். एक सेवक के लिए आने वाला एक दोष। रंड मूंद साक्षिगल इल्लामल एत्तुकोल्ल कूडादु। दो तीन कवाई के बिना उसे मानना नहीं। பாருங்கள் அப்போ அந்த கம்ப்ளைன்ட் வரும் பொழுது அதை விசாரித்து அறிய வேண்டும் என்பது இதிலே இருக்கிறது। जो उनके विरोध में कोई भी दोष आता है उस पे पहले जांच करना चाहिए। 21 வசனம் நீ பட்சபாதத்தோட ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்க வேண்டும். उनको पक्षपात नहीं करना चाहिए, अच्छी प्रकार उसके जांच पड़ताल करना चाहिए। நாம் முதலாவது யாரோ வந்து ஒன்னு சொன்னவனோ தீர்ப்பு கூறி விட கூடாது। पहले हम कोई आकर कहने से हम उसके लिए न्याय नहीं करना चाहिए। ரெண்டு பக்கத்தை விசாரித்து சாட்சியங்களை பார்த்து ஆதாரங்கள் இருக்கிறதா என்று பார்த்து விசாரித்து நிர்ணயம் செய்ய வேண்டும். दोनों तरफ से उसको हम बातचीत करके उसके बाद उसको निर्णय लेना चाहिए। 22 வசனம் ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே। तो किसी को ऊपर भी जल्दी अपने हाथ मत रख। 20 வசனத்திலே அப்படி குற்றமாக அவன் தீர்க்கப்படும் பொழுது மற்றவர்களுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்தவர்களை எல்லாருக்கும் முன்பாக கடிந்துகொள். तो उस प्रकार जो पाप किया है सबके सामने उनको ठाटो। இப்படி புதியர் பாட்டிலே இந்த ஒழுங்கு முறைகள் தெளிவாக எழுதி தரப்பட்டிருக்கின்றன। इस प्रकार नया नियम में ये सभी रीतियां हमारे लिए ठीक प्रकार दिया गया है। ஆகவே சபையில் கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ ஊழியருடைய நடத்திப்புக்கு கீழ்ப்படிந்து வசனத்தின் வழியில் தெளிவாக கீழ்ப்படிதலோடு நல்லொழுங்குகளோடு வாழ வேண்டும். இசிலியே கலிசியா மே விசுவாசி லோக் பரமேஸ்வர் கே ஆக்யா கன்சார் அச்சே ஜீவன் மே டீக் பிரகார் சல்னா சாய். எந்த சபையிலும் ஒரு விசுவாசியும் ஊழியக்காரனை எதிர்த்து நிற்க கூடாது, ஊழியக்காரனை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்க கூடாது, அது தண்டனைக்குரியது. கோய் பி சர்ச் மே கோய் பி விசுவாசி சேவக் க விரோத மே கடா ஹோனா போல்னா जो वो ताड़ना के योग्य है। உங்களுக்கு ஏதேனும் பாதிப்புண்டானால் அந்த ஊழியக்காரனோடு நேரடியாய் பேசுங்கள். यदि आपके लिए उसमें कोई कमी है उस सेवक के सामने जाकर बातें करिए। அதற்குரிய பக்குவத்தோடு பேசுங்கள். उसके उनके लिए योग्यता के अनुसार जाके बात करें। அதுக்கு அதுல காரியம் சரியாகவில்லை என்றால் அவருக்கு மேற் பொறுப்பில் இருக்கிறவரிடத்தில் பேசுங்கள். यदि वो बात ठीक नहीं हुआ तो
उनके ऊपर जो जिम्मेदार हैं उनके लिए आप बताइए. கண்ட ஆளுகளிட்ட பேசி குழப்பத்தை உண்டாக்க கூடாது. इधर उधर के बातें करकर हम समस्या को उत्पन्न ना करें. நாலு பேரை கூட்டி பிரச்சனை உண்டாக்க முயல கூடாது. चार लोगों को इकट्ठा करके समस्या को उत्पन्न ना करें. ஒரு கோபம் வேகத்தில் பல காரியங்களை செய்வீர்கள் கடைசியிலே கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். हम கோப में विरोध में हम कुछ बातों को कर देते हैं बाद में परमेश्वर का क्रोध के व्यक्ति बन जाते हैं. நாம் சபையில் வந்திருப்பது ஆண்டவர் நம்மை രക്ഷித்திருப்பது அவருடைய புதிய எருசலேமுக்கு நம்மை கொண்டு செல்வதற்காக. हम கலிசியா में आया है परमेश्वर ने उद्धार किया है हमें नया எருசலேம் में ले जाने के लिए. ஆகவே அந்த பிரதான மேய்ப்பனுக்கு கீழ்ப்படுகிற நாம் அவர் நியமித்த மேய்ப்பர்களுக்கும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். इसलिए उस प्रधान में प्रधान चरवाहा के लिए हम आज्ञा मानते हैं. कलिसिया में नियुक्त किया हुआ उन चरवाओं के लिए भी आज्ञा मानना चाहिए. पहले कुरिन्थियों के किताब पांच के पांच में इसके कार्रवाई के विषय में लिखा है. தப்பு செய்தவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்கிறார். शरीर के विनाश के लिए शैतान को सौंपा जाए ताकि उसकी आत्मा प्रभु यीशु मसीह के दिन में उद्धार पाए लिखा है. ஒரு பாவம் செய்த மனிதனை சபையை விட்டு தள்ளி வைக்கும் பொழுது அவன் அழிந்து போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல அவன் திருந்தி நல்ல நிலையில் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அவனை தள்ளி வைக்கிறது. एक व्यक्ति जब पाप किया है वो नाश होने के लिए उन्हें कलीसिया से अलग नहीं करना है बल्कि वो व्यक्ति सुधर जाए और कलीसिया में शामिल किया जाए उद्धार पाए इसी बात से उन्हें कतारना देना. எனவே சபையை விட்டு தள்ளி வைக்கப்பட்டவர்கள் நிரந்தரமாக தள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று கிடையாது. அவர்கள் மனம் திரும்பி நற்சாட்சி உள்ள வாழ்க்கை செய்தால் மன்னிப்பு கேட்டால் அவர்கள் திரும்பவும் சேர்த்துக் கொள்ளப்படலாம். एक व्यक्ति कलीसिया में अलग करने के कारण ये है हमेशा के लिए नहीं है. यदि वो मन बदल कर एक अच्छा गवाही के जीवन जिएगा तो फिर उन्हें शामिल कर सकते हैं. ரெண்டு கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் அப்படி ஒரு சம்பவமும் இருக்கிறது. दूसरे கொரிந்திய किताब दूसरा अध्याय में ऐसा एक घटना भी है. அங்க அவர் ஐந்தாம் வசனத்திலே துக்கம் உண்டாக்கினவன் என்ற ஒரு நபரை குறித்து சொல்லுகிறார். पांचवी आयत में लिखा है उदास किया है वो व्यक्ति के विषय में लिखा है. கொரிந்து சபையே அவன் எனக்கு மட்டுமல்ல நம் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கி விட்டான். ஏ கொரிந்தி கலிசியா के लोग वो मेरे लिए नहीं है हम सभी के लिए उन्होंने उदास किया है. ஏழாம் வசனத்தில் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். यदि वो अधिक दुख में नाश ना हो इसलिए उनको शांति दो. பதினொன்றாம் வசனம் சாத்தானாலே நாம் மோசம் போய் விடாதபடிக்கு அவனுக்கு மன்னிக்க வேண்டும். शैतान से बहुत शैतान के युक्ति में हम अनजान नहीं रहने के लिए उनके लिए क्षमा करना चाहिए. ஆகவே எட்டாம் வசனத்திலே உங்கள் அன்பை அவனுக்கு காண்பியுங்கள். इसलिए आठवां आयत में लिखा है अपने प्रेम का प्रणाम दो. இந்த காரியமும் சபையிலே நடைபெற வேண்டும். ஏ பாத் பீ கலிசியா में होना चाहिए. சீர்திருத்தத்திற்காக தள்ளி வைக்கப்பட்டவர்களும் அவர்கள் உண்மையாய் மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் மறுபடியும் அவர்கள் மன்னிப்பு கொடுக்கப்பட்டு சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். போ ஏக் சை ஜீவன் பிதானே के लिए கலிசியா से अलग किए हुए लोग यदि मन फिरकर सही जीवन में आए वो फिर कलीसिया में शामिल कर सकते हैं. எனவே இந்த கைகளை வைக்குதல் என்பது சாதாரண ஒரு விஷயம் இல்ல அஸ்திபார உபதேசத்தில் ஒன்று. ये हाथ रखने का माने साधारण नहीं है ये नियुक्त के उपदेशों में एक बात है. எனவே இதை தேவ ஊழியர்களும் புரிந்து கொண்டு இந்த அதிகாரத்தை வசனத்தின்படி ஆவிக்குரிய ஆவியின் வழிநடத்தல்படி ஸ்தாபன ஒழுங்கின்படி செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டும். இஸ்லிய இன் பாத்தோ கோ ஜோ கலிசியா மே ஜோ சமய மே கர்னா உஸ் சமய மே உஸ்கோ கர்னா சாஹியே. அதேவேளை விசுவாச மக்களும் இதை நன்கு அறிந்திருக்க வேண்டும். உங்கள் ஊழியக்காரர் உங்களை சீர்திருத்தும் பொழுது கண்டிப்பாக பணிந்த ஆவியோடு திறந்த உள்ளத்தோடு சீர்திருந்த வேண்டும். அது காலாகாலம் உங்களுக்கு ஆசீர்வாதம்.
इसी प्रकार विश्वासी लोग भी अपने सेव आपके सेवक लोग आपको सही करते हैं, आप लोग सुधरना चाहिए, ये अवश्य है। हालेलुया 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 हालेलुया। सो इप्पो நம்ம இந்த கைகளை வைக்கின்ற ஒரு உன்னதமான பரிசுத்தமான நிகழ்ச்சியை நடத்த போகிறோம். तो अब हम जो आत्म रखने का जो उसी पवित्र कार्य को करने चाहेंगे அதற்கு முன்னதாக சிறிது நேரம் ஒரு 5 நிமிடங்கள் தேவ சமூகத்தில் ஆவியில் நிறைந்து ஜெபித்து தேவ பிரசன்னத்தோடு அதை செய்ய போகிறோம். तो उसके पहले हम सभी लोग आत्मा में भरकर और परमेश्वर के सम्मुख को महसूस करते हुए इस कार्य को हम करेंगे। हालेलुया हालेलुया। என்றால் இதை நாங்கள் முன்னின்று செய்தாலும் உண்மையில் பரிசுத்த ஆவியானவர் இவைகளை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். क्योंकि हम लोग तो आगे खड़े होकर करते हैं, पवित्र आत्मा में अगुवाई देते चलाता है। அவர் சபையின் பரம கண்காணியாக இருக்கின்றார். वो कलीसिया में उसको संभालने वाला अधिकार रखने वाला है। அவர் சபையின் கண்காணிப்புக்காக மேய்ப்பர்களை அபிஷேகிக்கிறார். वो कलीसिया के देखभाली के लिए प्राचीनों को अभिषेक करता है। அந்த மேய்ப்பன் என்பதுக்கு இன்னொரு பேர் தான் பாஸ்டர். तो वो चरवाहा और एक नाम है वो पास्टर। नमक आंगिलத்தில் உள்ள பாஸ்டர் என்கிற வார்த்தைக்கு தமிழ்ல போதகர்னு போட்டு பழகிட்டோம். तो हम अंग्रेजी में पास्टर ये शब्द का प्रचारक नाम देते हैं। போதகர் என்றால் டீச்சர், यानी प्रचार करने वाला माने उसको सिखाने वाला। पास्टर என்றால் மேய்ப்பர், पास्टर माने चरवाहा। पास्टोरल मिनिस्ट्री என்றால் மேய்ப்பனின் ஊழியம், जो वो सेवा माने सेवक एक चरवाहा का सेवा। எனவே இங்கே பாஸ்டர் ஆர்டினேஷன் சொல்றது அந்த மேய்ப்பனின் ஊழியத்தில் அவர்களை இன்னும் அதிகாரப்படுத்துவது. यानी பாஸ்டர் ஆர்டினேஷன் माने वो चरवाहा का सेवकाई में और அதிகாரித் करना। हालेलुया हालेलुया। மூப்பர் அபிஷேகம், அதாவது எல்டர் மூப்பர் அபிஷேகம் என்பது அது இந்த பாஸ்டர் அபிஷேகத்துக்கு முன்னாடி வாங்க கூடிய ஒன்றாக இருக்கிறது. பிராச்சினோக அபிஷேக் மானே जो பாஸ்டர்லோ கா அபிஷேக் से पहले जो அபிஷேகித் करना है। பைபிள்ல மூப்பரும் கண்காணியும் ஒன்றாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள் में ये दोनों को பிராச்சினோக और देखभाल करने दोनों का एक ही बात कहा गया है। அதே வேளையிலே எடுத்த இடத்திலே ஒருவரை மேப்பர் என்று வைக்கிறதுக்கு பதிலாக அவரை முதலாவது ஒரு ஸ்டெப் அவரை மூப்பர் என்று அபிஷேகம் பண்ணி அவருக்கு அடுத்த கட்டத்திலே அவரை மேய்ப்பர் போதக அபிஷேகம் கொடுப்போம். तो एकदम उन्हें பாஸ்டர் का अभिषेक ना देते हुए उसके पहले उन्हें प्राचीनों का अभिषेक करके फिर हम उस अभिषेक को देते हैं। பழைய காலங்களிலே சிலர் மட்டும் அந்த அபிஷேகங்களை பெற்று வரும்பொழுது மிக கனத்துக்குரியதாக கருதப்பட்டது. புராண சமய में वो अभिषेक को प्राप्त करके आने के समय बहुत आदर के बाद समझाया जाता था। இப்ப ஒவ்வொரு வருஷம் अनेகருக்கு இந்த அபிஷேகம் கொடுக்கும் பொழுது ஒருவேளை அந்த அளவு கனம் குறைந்து போக கூடாது. तो हो सकता है इस समय हम ज्यादा से ज्यादा लोगों को अभिषेक देते हैं, उसमें आदर का कमी नहीं होना चाहिए। முந்தின காலங்கள் நானும் பார்த்திருக்கிறேன், ஒவ்வொருத்தர் சாட்சி சொல்ல டைம் கொடுத்து அறிக்கை பண்ண வைத்து அப்படியெல்லாம் அந்த ஆர்டினேஷன் நடக்கும். पहले मैंने भी देखा है, पहले उन लोगों के लिए अंगीकार करेंगे, गवाही देंगे, फिर उसके बाद अभिषेक देंगे। அப்படி இப்பொழுது டைம் எடுக்க போனால் மணிக்கணக்காக ஆகிவிடும். अभी उस प्रकार को समय लेंगे तो बहुत घंटे भर हो जाएगा। ஆனால் நீங்கள் அந்த கனத்தை கனத்தோடு இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்க வேண்டும். लेकिन आप लोग उस आदर को देखकर इस आराधना में रहना चाहिए। அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களும் அதிக பயத்தோடு தேவனை மதிக்கிறவர்களாய் உங்களை நடத்துகிறவர்களை மதிக்கிறவர்களாய் இப்போ இந்த ஆர்டினேஷன்ல எனக்கு ஆண்டவர் சில காரியங்களை செய்ய போகிறார், அடுத்த நிலைக்கு என்னை உயர்த்த போகிறான் சொல்ற விசுவாசத்தோட எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். जो அபிஷேக் प्राप्त करने वाला भी इस स्थिति में रहना चाहिए, प्रभु एक आगे को जिम्मेदारी सौंपना चाहिए, वो आपको ऊपर आपको जो जिम्मेदार व्यक्ति है उनको भी आदर करने वाला भी समझना चाहिए। आमेन हालेलुया। சத்தமாக ஒரு ஹalleluya சொல்லுவோம். हालेलुया हालेलुया आमेन। நம்முடைய ஸ்தாபனத்திலே ஒரு தலைமை போதகர் இருக்கிறார். हमारे संस्था में एक मुख्य पास्टर है।
அவரோடு அடுத்தபடியாக மாவட்ட போதகர்கள் இருக்கின்றார்கள் उसके नीचे जिला पासवान है அவர்கள் ஒவ்வொரு ஊழிய மாவட்டத்தினுடைய பொறுப்பை செயல்படுத்தி வருகிறார்கள் उन लोग एक एक जिला का सेवकाई को जिम्मेदारी को लेते हैं அடுத்ததாக அவர்களுக்கு கீழாக சர்க்கிள் பாஸ்டர்ஸ் இருக்கிறார்கள் उनके उनके नीचे सर्किल पास्टर्स लोग हैं அவர்கள் ஒவ்வொரு சர்க்கிளுக்குள்ளாக இருக்கிற 10 15 சபைகளை அவர்கள் கண்காணித்து நடத்துகிறார்கள் वो उनके जिम्मेदारी में आने वाले 10 या 15 कलीसिया को अपनी जिम्मेदारी करके देखते हैं அவர்களுக்கு கீழாக பாஸ்டர்ஸ் எல்டர்ஸ் பிரதர்ஸ் மதர்ஸ் சிஸ்டர்ஸ் என்ற நலமைகளில் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம் उसके नीचे पास्टर्स एल्डर्स मदर सिस्टर्स इसी को देखभाली करके चलाते पास्टर अम्मास पास्टर अम्मास எல்லா அப்படி ஒரு இதுல நம்ம வந்து இந்த ஊழியத்தை செய்கின்றோம் इस प्रकार हम एक इस सेवकाई को करते हैं ஆகவே இப்பொழுது இன்றைத்தின ஆர்டினேஷன் சர்வீஸ்ல முதலாவது ஒரு புதிய வட்ட போதகரை உங்களுக்கு அறிமுகம் செய்து அவர்காக ஜெபிக்க இருக்கிறோம் इस ऑर्डिनेशन सर्विस में पहले एक सर्किल पास्टर को हम नियुक्त करके आप लोगों के लिए हम दिखाएंगे அடுத்து பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் அடுத்து எல்டர்ஸ் ஆர்டினேஷன் उसके बाद पास्टर्स लोग ऑर्डिनेशन और प्राचीनों का ऑर्डिनेशन அதுக்கு பிறகு போன வருஷம் மே மாசத்துல இருந்து இந்த வருஷம் மே மாசம் வரைக்கும் இந்த ஸ்தாபனத்தில் புதிதாக ஊழியத்தில் வந்து இணைந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறோம் उसके बाद इस सेवकाई में जो लोग नए शामिल हुए हैं उन लोगों के लिए आतरक हम प्रार्थना करें सो நீங்களும் ஆயத்தமா இருக்க வேண்டும் आप लोग भी तैयार रहिए அப்புறம் புதிதாய் ஊழியத்துக்கு வருகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அழைப்பு கொடுப்போம் उसके बाद नए जो लोग सेवा में आना चाहते हैं उनके लिए एक बुलाहट देते हैं அப்படிப்பட்டவங்களும் ஆயத்தத்தோடு இருங்கள் ऐसे लोग भी तैयार रहिए இவ்வளவு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று நடத்த போகிறார் ये सारे बातों को पवित्र आत्मा हमारे आगे होकर करना करेगा ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே பிரசன்னமாய் இருக்கின்றார் பிரபு இயேசு மசீ हमारे मध्य में है அவரே சபைக்கு தலை ஓயி கலீசியா கா சிர் பிதாவானுடைய திருமுகம் இங்கே பிரசன்னமாக்கப்பட்டிருக்கிறது பிதா பரமேஸ்வர் கா மூ யா பர் உன்கே சமூக சோ இவைகளை உணர்ந்தவர்களாக இப்பொழுது நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம் इस बात को समझकर हम परमेश्वर के सम्मुख में हम प्रार्थना करेंगे எல்லார் கத்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம் हम सभी लोग परमेश्वर के ओर देखेंगे எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தால் முழங்கால் படியிடுங்கள் हो सकता तो आप लोग घुटने टेक जाइए हालेलुया எல்லார் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம் हम सभी लोग परमेश्वर को ओर देखें பிரைஸ் தி லார்ட் ஹalleluya ஒரு வல்லமையான அபிஷேகம் இறங்க வேண்டும் என்று தாகத்தோடு ஜெபிக்க போகிறோம் एक सामर्थ का अभिषेक हमारा मध्य में उतारने के लिए हम प्यास के साथ प्रार्थना करेंगे அது யோர்தான் நதியில் இயேசுவின் மேல் வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் யோர்தான் நதி में उस दिन இயேசு மசீ के ऊपर आया हुआ पवित्र आत्मा பெந்தெகோஸ்தே நாளில் சீஷர்கள் மேல் வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் பெந்தெகோஸ்த் के दिन में चेलों के ऊपर आया वही पवित्र आत्मा இன்று நம்மேல் இறங்குவாராக आज हमारे ऊपर उतरने पाए எல்லா தேவ மக்களும் உள்ளங்களை தரவுங்கள் सभी लोग अपने अपने हृदय को खोल दीजिए நாம் எல்லாரும் இந்த சபையிலே பங்குதாரர்களாக காணப்படுகிறோம் हम सभी लोग कलीसिया में एक भागीदार हैं கர்த்தர் நம்ம எல்லாரையும் அழைத்து வந்தாய் சேர்த்திருக்கிறார் परमेश्वर हमें आपको बुलाकर हम सभी को एक किया है சீக்கிரமாய் ஆகாயத்தில் வெளிப்பட்டிய காலம் ஊத போகிறார் जल्दी में वो परमेश्वर आकाश में प्रकट होगा दुर्गी फूकी जाएगी அப்பொழுது அங்க அவரோடு சேர்க்கப்பட போகிறோம் तब हम उन्हीं के साथ जाकर मिलेंगे இந்த காரியங்களை நினைத்தவர்களாய் கர்த்தரை நோக்கி பாருங்கள் इन बातों को स्मरण करके परमेश्वर को देखिए பரமன் இயேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடோ உந்தன் சீஷர் கழித்தீரே அன்பின் அபிஷேகம் மீந்திடோ பரமன் இயேசுவை நிறைத்தீரே பரிசுத்த ஆவியால் நிறைத்திடோ உந்தன் சீஷர் கழித்தீரே அன்பின் அபிஷேகம் மீந்திடோ தேவா தேவா இக்கணமே ஈந்திடோ தேவா
அதை மறுபடியும் ஸ்தாபிக்கணும்.
மறுபடி நிலை நின்று கனி கொடுக்கத்தக்கதாக நிலை நின்று பயன்படத்தக்கதாக ஓ ஊழியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் விசுவாச மக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும் Jesus, Jesus, Jesus. Akini, Akini, a board of one then, Sonningale, Adi Ipoli, Patti, Yeria, Virumbugrain, Sonningale, Am, Am, Andavare, Adi Yelpi Vudinga, Yelpi Vudinga, Persuta Avianova, Innu Valamaya, Innu Valamaya, Ekel Vali Burger Mill, Yarango, Ekel Vali Burger, Darishanangal, Tarato, Valamayana, Patranga, Yelumbato, Jesus, Yes, Master. இப்பொழுதே நிரப்போ இப்பொழுதே வல்லமை நிரப்பட்டோ கிருபை இறங்கட்டோ அவருடைய வாழ்வுக்கான வல்லமை எதிர்காலத்துக்கான தேவ வல்லமை அவர்களுக்கு நீ நியமித்ததை செய்வதற்கான தேவ அபிஷேகம் எஸ் லெட் தம் பீ ஃபில்ட் ரைட் நவ ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு வாலிப பையனும் ரிசீவ் ஓட்டம் பிடிக்கிறது பரிசுத்த அக்கினிக்கு முன்பாக பிசாசின் கிரியைகள் நிற்க முடியாது உனக்கு பாவத்தின் போராட்டமா உனக்கு பிசாசின் போராட்டமா எந்த போராட்டம் உலகத்தால் வஞ்சிக்கப்பட்டு நீ விழுந்து 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 எழும்புகிறாயா இன்னைக்கு பரிசுத்த அக்கினியை பெற்றுக்கொள் இனி உனக்கு ஜெயம் இனி உன்னை ஸ்தாபிப்பா உன்னை ஸ்தாபிப்பார் உறுதியான ஆணியாய் கட்டாவுவார் தர தர உள்ளத்தை தர வாழ்க்கையை தர அப்பா ஊற்றட்டும் அப்பா உள்ளே வரட்டும் அப்பா நிரப்பட்டும் ஆமே நாமே 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 Hallelujah, 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 Hallelujah. Yes, Lord, Asaivadunga. Aviyanavare, Unga Vallamayanavar Asaivadudal. Ovvoru Ullangalil Undagattum. Engal Ooliyargal, Nangal Thaalthi Padaikkirom. Engal Mel Innum Vallamayaga, Engalukkul Enna Kattugal Irundhalum. Ippol Andha Kattugal Udaikkappaduvadhaga. Vyadhi Kattu, Balavina Kattu, Ella Sorvin Kattu, Amen, Yesuvin Naamathil Udaikkappaduvadhaga, Udaikkappaduvadhaga. Kartha Niyamitha Ooliyathile Prakashikka Mudiyaathu. எல்லா கட்டுகளும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே உடைந்து போகட்டும் உடைந்து போகட்டும் உடைந்து போகட்டும் உலவரபல புகபர மோதரம கபல வரப சரமது ரமது ரம கபலம உரபல வரப தரப தூர பல வரப பல வரப சந்தூல தூர பல விகமௌரிய விகல வரப பல வரப சரமது ரமல வரப சரமது ரிய ஆமே 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 ஸ்டேஜில நிக்கிற எங்கள் மேல இன்னும் ஊச்சுங்க இன்னும் ஊச்சுங்க இங்க வந்திருக்கிற எல்லா ஊழியக்கால் மேல ஊழியக்காரிகள் மேல ஊச்சுங்க 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 ஊழியர் பிள்ளைகள் மேல் ஒரு புதிய கிருபை ஊச்சுங்க Yes, Jesus. அக்கினி கண்டங்களா இருக்கணும் யூதாவின் தலைவரை அக்கினி அடுப்புகளாக மாற்றுவேன் சொன்னீங்க அநேகரை பச்ச வைக்கிற ஓ அநேக பிரயோஜனங்களை தருகிற அக்கினி அடுப்புகளா தலைவர்களை எழுப்போ தலைவர்களை எழுப்போ தலைவர்களை எழுப்போ கைகளை வைக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும் கைகளை வைக்கும் பொழுது ஆசீர்வாதம் இறங்கட்டும் கைகளை வைக்கும் பொழுது சுகம் உண்டாகட்டும் கைகளை வைக்கும் பொழுது வரங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் எங்கள் கைகளை ஆசீர்வதியோ எங்கள் கைகளில் அந்த அபிஷேகம் Let it pass through our hands, O Lord. Let our hands be holy, O Lord. Parishuddha karangal valiyai. Parishuddharin vallamai purappadattu. Oh, glory, 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 glory. Hallelujah. நாங்கள் ஆர்டினேஷன் பண்ணும் பொழுது அவர்களுக்குள் ஒரு வல்லமையான கிருபை அவர்களுடைய வருங்கால ஊழியத்துக்கான புதிய வரங்கள் Yes, Lord. எல்லா கட்டுகளும் உடைந்து போகட்டும் உன் வயது திரும்ப வாழ வயதாகும் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும் தேவ ஊழியனே சரீரத்தின் கட்டுகள் விலகி போகிறது பயப்படாது உன் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்குகிறது பவுல் சொன்னது போல என் பலவீனத்தின் நடுவில் அவருடைய வல்லமை என் சரீரத்தின் மேல் கூட ஆரம்பித்து தங்கியிருக்கிறதுனால்
இந்த பலவீனத்தை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவேன். பலவீனம் என்னை ஒன்று செய்ய முடியாது. என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னை இன்னும் மேன்மைப்படுத்தும். அதுதான் அந்த பலவீனம் செய்ய போற வேலை. பயப்படாதே, தைரியமாயிரு, கலங்காதே, திகையாதே. உன்னை அழைத்தவர் மகத்துவமானவர். அவருக்கு வியாதி ஒரு பொருட்டு கிடையாது, அவருக்கு பிசாசு ஒரு பொருட்டு கிடையாது. நீ இன்னைக்கு எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறியோ அது அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது. இமைப்பொழுதில் உடைத்தறிவார், இமைப்பொழுதில் உடைத்தறிவார். மகனே, தேவ ஊழியரே, இமைப்பொழுது உன்னை கைவிட்டது போல இருக்கலாம், ஆனால் உருக்கமான இறக்கத்தால் சேர்த்துக் கொள்ளுவார். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவார். உன் மேல் வைத்த கிருபை மாறாது, உன் அழைப்பு மாறாது. எது போராடுது திறந்து கொடு. இப்பமே சுட்டறிப்பார், இப்பமே சுட்டறிப்பார். இது உன்னுடைய நேரம், உன் விடுதலையின் நேரம், உன் ஜெயத்தின் வேளை. ரிசீவ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. க்ளோரி, 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 க்ளோரி. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உன்னதத்துக்கு நேரா எழும்புகிற ஆவிக்குரிய பலனை ஊற்றும் ஐயா. Thank you Jesus, thank you Jesus. Amen. Hallelujah, hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஸ்தோத்திரத்திலே ஒரு கிருபை பெறுகிறது, இந்த ஸ்தோத்திரத்திலே எரிகோ கோட்டைகள் விழுகிறது. சாத்தான் ஓடுகிறான், அவருடைய சேனைகள் பின்வாங்கி ஓடுகிறது. துரத்தி சுதந்தரிப்பாய். எல்லா மனுஷ வல்லமைகள் உன்னோடு போராடினவர்கள் தேடியும் காணாதிருப்பாய். அதான் கர்த்தர் உன்னோடு இருப்பதனுடைய வல்லமாய். ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட். போராடுவார்கள், உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஜெயம் உனக்கு எழுதப்பட்டு விட்டது. சோர்ந்து போகாதே, தொடர்ந்து போராடு. நல்ல போராட்டத்தை போராடு, விசுவாசத்தை காத்துக்கோ. ஜெயம் உனக்கு தான். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பிரேமி பரமேஸ்வரம், ஆப்கு தன்னவாத் தேதே. ஆவியில் களி கூற பலனடைய உதவி செய்ததற்காக ஸ்தோத்திரம். ஆத்மாமே பர்கர் ஆனந்தித்து உரை கிளி அப்பனே அனுக்கிற கே தன்னவாத். இப்பொழுதும் கத்தர் முன்னின்று இந்த ஆராதனை தொடர்ந்து நடத்தி தாரோம். அப் பரமேஸ்வர் அமாரே ஆகே கடே ஓக்கரி சாராதனா கு சலாயே. ஆசீர்வதியம், ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசு கே நாம் சே பிதா. ஆமென், ஆமென்.